ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா விளாக்ஸ். என்னடா சிங்கப்பூர்லேருந்து விளாக்ஸ் போட்டிருந்தவங்க திடீர்னு ஜப்பான் ட்ரிப்புன்னு போட்டிருக்காங்க, இப்போ ட்ராவல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யோசிப்பீங்க. வீடியோவை பார்க்க பார்க்க நான் கதை சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் கதையை கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு 2017 எங்களோட 10 இயர்ஸ் பேக் மெமரிஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணப்பட்ட ட்ரிப்பு தான் இந்த ஜப்பான் ட்ரிப்பு. நீங்கள் யாராவது ஜப்பான் போகணும், எனக்கு எப்படி பிளான் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு 6 to 7 days ஆஃப் ஐட்னரியை வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து இறங்கினோடனே டாக்ஸி எடுத்து நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். என்னை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வெஜிடேரியனுங்கிறது. ஸோ அதனால் ஒரு கிச்சனட் இருந்தால் எப்பயுமே ஜப்பானில் அதுவும் எஸ்பெஷலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான். ஸோ எங்களுக்கும் ஜப்பானுக்கும் அப்படி என்ன மெமரிஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் ரீவைண்ட் பண்ணணும். நியர்லி 2005 வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆன டைம். ஸோ அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஜப்பானில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு எங்களோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அந்த மேரீட் லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு வசந்த காலம் அப்படின்னே சொல்லலாம் அந்த பீரியட் எல்லாருக்குமே. ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்மைலை கொண்டு வரும் நம்மளோட ஃபேஸில். ஸோ ஹாப்பியாக ஊர் சுற்றினது, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ண பீரியட் அப்படின்னா அந்த இனிஷியல் பீரியடை தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து இருந்த பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி என்னாக ஆரம்பிச்சதுன்னா, பசங்க ஒருத்தராக என்னோடய பையன், அதுக்கப்புறம் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி வர ஆரம்பிச்சிது. வர ஆரம்பித்தோடனே ஸ்லோலி ஒரு ரெஸ்பான்சிபிள் மதராகவும் மாறியாச்சு. மாறினதுக்கப்புறம் அழகழ குழந்தைங்களை ஸ்கூலில் போய் விட்டுட்டு வர்றதும், திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே இன்னொரு குழந்தைய டேக் கேர் பண்ணுறதும்னு, இப்படி கொஞ்சம் வந்து ஹாப்பினஸ் ஒரு மிக்சடு எமோஷன்ஸோடு தான் அந்த பீரியட்லாம் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம சிரிக்கிற சமயம் வந்து இருந்தாலுமே சில சமயம் யாராவது ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்களா நம்மளோட குழந்தைய, ஏன்னா தனியாக மேனேஜ் பண்ணுறதுங்கிறது எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வித் 2 small kids. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது என் பையன், இப்போ வந்து அவன் 14 இயர்ஸ். இந்த வீடியோவை போட்டு அதை பார்த்தானாவே என்னை திட்டுவான், பட் ஸ்டில் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஸோ அவனோட ஃப்ரெண்டோட அவன் வந்து ரைம்ஸ் கேட்டுட்டு வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ் கூட. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பார்க்க பிடிக்கும். ஸோ இவ்வளோ பீரியட் ட்ரையாக இப்போ இருக்கிறதுக்கு, எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாமல் இருந்த பீரியடில் நான் ஜஸ்ட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, ஏன் இதை ஒரு வ்ளாகாக ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜப்பான்ங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் கண்ட்ரியாகவே இருக்கணும், போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சஹானா ஒரு 5 months old இந்த பீரியடில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அழுக, சண்டை, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நான் கவர் பண்ணி இந்த வ்ளாகில் காட்டணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வீடியோஸும் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சஹானா அண்ட் ஷீனாத் வந்து நல்லா வளர்ந்து என்னோடய தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போன உடனே போகணும்னு நினச்சது வந்து நாங்கள் இருந்த வீட்டுக்கு தான். ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு பயங்கர ஒரு ஸ்வீட் மெமரிஸை கொடுத்தது. பட் இப்போ பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப பழசாக, அழுக்காக, குட்டி குட்டியாக தெரிகிற மாதிரி இருந்தது. அந்த பீரியடில் அது வந்து அவ்வளோ ரொம்ப அழகான ஒரு விஷயம். இவர் வந்து என் ஹஸ்பண்டோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலியும் இப்போ ஸ்டில் ஓசக்காவில் இருக்காங்கங்கிறனால அவங்களோட ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நாங்கள் போயிருக்கிறது பார்த்திங்கன்னா கியோத்தோ அப்படிங்கிற இடத்துக்கு தான். இங்கே வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. இந்த கியோமிசு தெராங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள். ஸோ இப்போ வந்து எல்லோரும் அங்கே ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். நம்மளோட கல்ச்சர் மாதிரியே இந்த ஊதுவத்தை ஏற்றி வைக்கிறது சைனீஸ்க்கும் உண்டு, புத்திசத்தில் உண்டு. ஸோ அந்த கோவில் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு நேச்சர், அந்த சீனிக் வியூவோட சூப்பராக இருக்கும். ஒரு மலை மேலே இருக்க கோவில். இது வந்து அந்த தீர்த்தம் மாதிரி மலையிலேருந்து வர தண்ணி. ஸோ நாங்கள் நடந்த அந்த ஸ்ட்ரீட்ஸ் இதெல்லாத்தையும் தான் நாங்கள் பார்க்கணும்னு நினச்சோம். ஸோ day 2 பார்த்திங்கன்னா கோபேங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அனிமல் கிங்டம்ன்ற ஒரு பார்க் மாதிரி, இது பேர்ட் பார்க் மாதிரி சொல்லலாம். இங்கே வந்து நிறையா அனிமல்ஸ் அஸ் வெல் அஸ் பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஸோ வித்தியாசமாக சில விஷயங்கள்லாம் வந்து ஜப்பானில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ஃபீடிங் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ அதுக்கு தான் நாங்கள்லாம் போயிருந்தோம். பட் சஹானா வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு கேங்கரோ கிட்டெல்லாம் வந்து யூஸ்டாக இல்லை அப்படிங்கிறதுனால லிட்ரலாக அவள் வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் நிறைய ஃபுட்டு வேற வாங்கிட்டோம் ஃபீட் பண்ணுவாங்கன்னு நினச்சி. ஸோ அவள் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுக்கு மேலே எங்களால் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல. எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாலும் அந்த கேங்கரூஸ் வந்து சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சு.
ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கின ஃபுட்டெல்லாம் ஒரு ஒரு அனிமலாக பார்த்து பார்த்து வந்து சாப்பிடுன்னு கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஃபைனலி வந்து இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம் கோபே அந்த அனிமல் கிங்டம்லேருந்து. பயமாக இருந்தால் கூட கொஞ்சம் சிரித்த முகத்தோட ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. டே த்ரீயை நாங்கள் எப்படி பிளான் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமாவுக்கு தான் போயிருந்தோம். ஹிரோஷிமாவை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. வேர்ல்ட் வார் டூவில் அந்த அட்டாமிக் பாம் நடந்த இடம்தான் இது. ஸோ இதை வந்து பீஸ் மெமோரியல் பார்க்குன்னு இப்போவும் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லேருந்து ஃபீல்டு ட்ரிப் மாதிரி, எஜுகேஷ்னல் ட்ரிப் மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு பில்டிங் தான் அதில் சர்வைவ் ஆன பில்டிங். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதே அந்த அதர் சைடு அந்த ஜப்பான் கண்ட்ரியை நம்ம திரும்பி பார்த்தோம்னா என்ன நிலமையிலேருந்து எப்படி இப்போ வளர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு வெஜிடேரியன் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ சூப்பராக இருந்தது சாப்பாடு. இந்த மாதிரி ஐட்னரி பிளானிங், அப்புறம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது நியர்பையாக நம்ம போகிற இடத்துல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரிப்புக்கு முன்னாடியே வந்து என் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ தட் எங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. லாங்குவேஜுங்கிறது கண்டிப்பாக தேவை. பட் ஸ்லோலி இப்போ ஜப்பானில் நிறைய பேர் இங்கிலீஷ்லேயும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஓசக்கா டு டோக்கியோ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த புல்லட் ட்ரெயினில். ஷின்கான்சன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஜப்பானோட அந்த புல்லட் ட்ரெயினோட பேர். இது நியர்லி 500 to 600 கிலோமீட்டர் பர் ஆர்க்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இது ஒரு ஸ்டேஷனில் நிற்க போகுது. அதனால் என்னால் இந்த இமேஜஸை பிடிக்க முடியுது வீடியோவில், இல்லைனா உங்களால் எதுவுமே பார்க்க முடியாது வெளியில். ஸோ அன்றைக்கி நைட் நாங்கள் போனது எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்லக்கூடிய அக்கிஹாபாரா. ஸோ இதுதான் வந்து டோக்கியோவில் இருக்க எலக்ட்ரானிக் சிட்டி. ஸோ பெருசாக அன்னியோட டேவை பிளான் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாயாச்சு. ஸோ அகெயின் ஃபுட், ஒரு வெஜிடேரியன் வீகன் ரெஸ்டாரண்ட் இன் டோக்கியோ. டே ஃபைவை வந்து நாங்கள் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு ஒன் டே ட்ரிப், ஒரு பேக்கேஜ் டூர் மாதிரி எடுத்திருந்தோம் டு மவுண்ட் ஃபுஜி அண்ட் ஹக்கோனே. ஸோ ஒரு கைடட் டூர் இது. They are supposed to create solemn and peaceful atmosphere because many times we see sugi trees at the precinct of shrine and temple. They are supposed to create solemn and peaceful atmosphere. இப்போ பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபுஜியில் தான் இந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்தது. ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருந்ததுனால எங்களால் கம்ப்ளீட்டாக வந்து அதை பார்க்க முடியல. பட் டெம்பரேச்சர் வந்து அப்படியே ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து நெக்ஸ்ட் போனது வந்து ஹக்கோனே, ஓவா குதானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலி ஆஃப் ஹெல்ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது வந்து ஒரு ஸ்டில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு வெல்கானோ தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கே போனாவே அந்த சல்ஃபரோட ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். இங்கே வந்து நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸும் இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் பொட்டேட்டோ இந்த மாதிரி கார்ன் அதெல்லாமே வந்து சுட்டு சுட்டு அங்கே வந்து விற்றுட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் ஜப்பானில். எஸ்பெஷலி அந்த சுட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக போகிறீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ஜப்பானில் ட்ரை பண்ண வேண்டிய விஷயம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜப்பானில் வந்து வெஜிடேரியனே கிடைக்காதா, எப்போவுமே வந்து ரா ஃபிஷ் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். பட் இப்போ நிறையா வந்து வீகன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து தாராளமாக வெஜிடேரியன் ஃபுட்டு வாங்கி சாப்பிட முடியும். இல்லை எங்களை மாதிரி ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க ஒரு கிச்சனட்டோட அப்படின்னா நீங்களே ஒரு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரையோ வந்து நீங்கள் சாப்பிட்டுக்க முடியும். ஸோ இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்த இடம். ஸோ பயங்கரமாக ஃபோட்டோஸ் அது இதுன்னு எடுத்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டேஜில் பாருங்கள், சஹானா வந்து அத்தனோண்டு குட்டி பொண்ணாக தான் இருந்தா 2017 த்ரீ இயர்ஸ் பேக். ஸோ அடுத்தது வந்து நாங்கள் போக போகிறது வந்து ஒரு லேக்குக்கு தான். அது லேக்னே சொல்ல முடியாது, கடல் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். அஷி லேக்கு தான். ஸோ அதை வந்து ஒரு பைரேட் ஷிப் மாதிரி எடுத்து அதில் தான் வந்து ட்ராவல் பண்ணினோம். ஸோ இது ஒன்வே வந்து இந்த மவுண்ட் ஹக்கோனேக்கு வந்து கேபிள் காரில் வரோன்னா அதர்வே இந்த மாதிரி ஷிப் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடியே போயிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வந்து நாங்கள் முன்னாடியே போன இடங்கள். ஸோ அதனால் திரும்ப திரும்ப அதை போய் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. வித் கிட்ஸ் அவங்களுக்கும் சில மெமரிஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அவங்களாம் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது தான் நாங்கள் இந்த இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போனோம். ஸோ அதனால் திரும்ப அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருக்கோம்.
நாங்கள் போயிருந்த பீரியட் பார்த்திங்கன்னா சச்ச லவ்லி டெம்பரேச்சர். நாங்கள் வந்து அக்டோபரில் தான் பிளான் பண்ணியிருந்தோம், ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த குளிரையும் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தது. சம்மர் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம இருந்திருக்கோம், அதனால் தெரியும். ஸோ நீங்களும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் பிளான் பண்ணுங்கள், இல்லை வந்து மார்ச் ஏப்ரல் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் ரைட் டைம் டு ட்ராவல் டு ஜப்பான். ஸோ இது வந்து எதர் ஸ்ப்ரிங்கில் பிளான் பண்ணலாம், இல்லை ஆட்டமில் தான் பிளான் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து போன பீரியட் பார்த்திங்கன்னா ஆட்டம்ங்கிறதுனால மொமிஜி லீவ்ஸ் வந்து அந்த டைமில் வந்து நிறையா இருக்கும், அதாவது அந்த மேப்பிள் லீவ்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். டே சிக்ஸை எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபார் கிட்ஸ் தான் இன்றைக்கி. ஸோ டிஸ்னி லேண்ட் அண்ட் டிஸ்னி சி ரெண்டுமே வந்து டோக்கியோவில் தான் இருக்குது. பட் பர்சனலி நாங்கள் வந்து டிஸ்னி சியை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், ஏன்னா வந்து வாட்டர் பேஸ்டு தீம் பார்க் வந்து கொஞ்சம் ரேராக தான் போயிருப்போம் அப்படிங்கிறனால. லேண்ட் பேஸ்டு வந்து நிறைய இடத்துல நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் ஆஸ் வெல் அஸ் லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ ரெயின் கோட் அப்படிலாம் போட்டுட்டு தான் ரைட்ஸ்க்கே போக முடிஞ்சது. ஸோ நிறையா பிக்சர்ஸ் எடுக்க முடியல. ஸோ என் ஹஸ்பண்ட் வராத சில ரைட்ஸில் அவங்க எடுத்த பிக்சர்ஸ் மட்டும்தான் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் எங்களோட ஒரு 7 days ஆஃப் ஜப்பான் ட்ரிப்பை நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பை பாய்.